ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் ஐஸ் கியூப் ஃபேஷியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஐஸ் கியூப்ஸை உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஆக்னி, டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஓப்பன் போர்ஸை கம்மி பண்ணும், கண்ணுக்கு கீழே இருக்க பஃபினஸை கண்ட்ரோல் பண்ணும். பிஃபோர் மேக்கப் இந்த ஐஸ் கியூப் ஃபேஷியலை நீங்கள் பண்ணும்போது உங்களோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு ஃப்ளாலெஸ் லுக் இருக்கும். டிஸ்பிளேயில் இருக்க கிளியர் ஐஸ் கியூப் வேணும்னா நீங்கள் பாய்லிங் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபாகி டெக்ஸ்சர் தான் இருக்கும் உங்களோட ஐஸ் கியூப். இன்றைக்கி 4 DIY ஐஸ் கியூப் ஃபேஷியல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் DIY பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளரிக்காவும் ஒரு லெமனும் எடுத்துக்கலாம். குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். 1 tablespoon லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஒரு 1 to 2 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். நான் சாப் பண்ண குக்கும்பர் பீசஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். செகண்ட் DIY பண்ணுறதுக்கு நம்மளுக்கு க்ரீன் டீ தேவை. அதுக்கு நான் ஹாட் வாட்டரில் க்ரீன் டீ பேக் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1 to 2 minutes இருக்கட்டும். இந்த க்ரீன் டீ ஃப்ளேவர் வந்து மின்ட் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். க்ரீன் டீ ரெடி ஆகிறதுக்குள்ள நான் லெமனோட தோலை கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ரெடி ஆயிடுச்சு, அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நம்ம ஐஸ் ட்ரேல ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜெஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேர்ட் DIY பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாலை நல்லா காசி வச்சுருக்கேன். அது ரொம்ப திக்காக க்ரீமியாக இருந்தது. இப்போது அதை ஐஸ் ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஃபோர்த் DIY பண்ணுறதுக்கு நான் வாட்டர் மெலனை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீடெல்லாம் ஏற்கனவே நான் எடுத்துட்டேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். தண்ணிலாம் சேர்க்காம தான் நான் அரைக்க போகிறேன். நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ட்ரேயில் சேர்த்துக்கலாம். மின்ட் லீவ் சேர்த்துக்கிறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரிடே நீங்கள் ஒரு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், அதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. இந்த DIY-ஐ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நான் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.